ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மட்டுமே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆன்லைன் சர்வே சைட்டை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து நான் ஏர்ன் பண்ண பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5025 பாயிண்ட்ஸு. ஸோ அதை வந்து நான் ஃப்ளிப்கார்ட் கிஃப்ட் கார்டாக வந்து ரெடியும் பண்ணேன். ஸோ அது என்ன சைட்டுன்னு பார்த்தீங்கன்னா யூ ஹவுன்னு ஒரு சர்வே சைட்டு. ஸோ நிறைய பேர் இதில் வந்து ஒர்க் பண்ணி ட்ரஸ்டடாக இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் நானும் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி வந்து பண்ணிவிட்டு ஸோ பாயிண்ட்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம ரெடியும் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணலாம்னு சொல்லி வந்து தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ரொம்ப நாள் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். நிறைய பேர் இது வந்து பண்ணிங்களா, அதை வந்து உங்களுக்கு பாயிண்ட் வந்துச்சா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ நீங்களும் வந்து அப்பப்போ டைம் கிடைக்கிறப்ப அதை செஞ்சு பாருங்கள். இது வந்து ரொம்பவே ஜெனூனான வெப்சைட்டுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லி நான் வந்து பண்ண ஆரம்பித்தேன். ஆக்சுவலாக அது ரொம்ப நாளாகவே ஆச்சுங்க, ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகும். ஆனால் வந்து சர்வேன்னு பார்த்தீங்கன்னா அப்பப்போ வரும், நம்ம வந்து ஃபோன்லேயே பண்ணிக்கலாம். சும்மா அதை வந்து நான் மெயினாக பண்ணல, சைடாக வந்து ஒரு ஏதாவது ஒரு இதுக்கு வந்து யூஸ் ஆகுன்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டில் தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தது. வந்து இப்போ 5000 கிட்ட வந்து அந்த பாயிண்ட் வந்து சேர்ந்துருக்கு. ஸோ அதை வந்து இன்றைக்கி வந்து நான் ரிடீம் பண்ணிட்டேன். ஸோ 5000 பாயிண்ட்டுக்கு நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து 3600 ருபீஸ்க்கு வந்து என்னென்னாலும் நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து வாங்கிக்கலாம். நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குறதுக்கு வந்து அதை நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். எக்கச்சக்கமாக நிறைய சர்வே சைட் வந்து இருக்குது. ஆனால் அதில் நான் பண்ணதில் எனக்கு வந்து ஜெனூனாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ரக்கூட்டன் இன்சைட்னு ஒரு சர்வே சைட் இருக்குது. அதுலேயும் வந்து நம்ம ஜெனூனாக இருக்குது, கொஞ்சம் வந்து பாயிண்ட்ஸ் கொஞ்சம் நிறைய கிடைக்குது. அதே மாதிரி இந்த யூஹவும் சொல்லிட்டு கொஞ்சம் வந்து ஜெனூனாகவும் இருக்குது, நமக்கு பாயிண்ட்ஸும் கிடைக்குது. ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நம்ம ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்குறதுக்கு வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து கிஃப்ட் கார்டுன்றதை வந்து டிக் பண்ணி அதை வந்து நம்ம வாங்கிக்கலான்றதுக்காக வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டை வந்து செலக்ட் பண்ணேன். ஸோ உங்களுக்கு வந்து எது வேணாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அந்த ஃப்ளிப்கார்ட் வந்து நம்ம அந்த வந்து ரெடீம் பண்ணோடனே அதை நமக்கு வந்து என்ன ஜிமெயில் வந்து கொடுத்து வந்து ஃப்ளிப்கார்ட் நம்மளோட அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணியிருக்கோமோ ஸோ அந்த ஜிமெயிலுக்கு வந்து நமக்கு இந்த மாதிரி வந்து உங்களோட மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் அது கிடச்சிருச்சு கிஃப்ட் கார்டுன்ற மாதிரி வந்து மெசேஜ் வந்துடும் பாருங்கள். சாரி, வந்து மெயில் வந்துடும். நம்ம வந்து நம்ம பேர்லேயே வந்து நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஒரு ஜிமெயில் வச்சு ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அந்த மாதிரி தான் வந்து என்னோடய பேர்லேயே வந்து ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ அதே மாதிரி அதே ஜிமெயில் வந்து நான் அந்த சைட்டுக்கு என்ன கொடுத்துருக்கேனோ அதே ஜிமெயில் வச்சு தான் வந்து ஓப்பன் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த சேவ்டு கார்ட்ஸ் அண்ட் வேலட்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள். ஸோ அதில் வந்து நம்ம வந்து அந்த அதோடய கார்டோட அந்த நம்பர் பின் எல்லாம் வந்து நம்ம என்ட்ரி பண்ணிட்டோம்னா அது வந்து நமக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிடும். இதை பற்றி தெரியலனா நீங்கள் யூடியூப்லேயே வந்து நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதில் போய் வந்து செக் பண்ணி பாருங்கள். எனக்கு அந்த ஃப்ளிப்கார்டோட இந்த கிஃப்ட் கார்டு வந்து 3600 ருபீஸ் வந்து வந்துருச்சு. ஸோ அது பார்த்தீங்கன்னா எனக்கு கிஃப்ட் கார்டுன்ற அந்த ஃப்ளிப்கார்டோட அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் பார்த்தோன்னா அது வந்து இருக்கும். ஸோ நான் வந்து இதை வந்து யூஸ் பண்ணி என்ன வாங்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ஒர்த்தாக வேல்யூபிளான ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கலாம் தான் வந்து பார்த்து வச்சுருக்கேன். ஸோ வாங்கினதுக்கப்புறம் அதோட ரிவ்யூ கண்டிப்பாக அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். நிறைய வெப்சைட்டில் வந்து நான் வந்து பண்ணியிருக்கேன், ஆனால் ரொம்ப கம்மியான பாயிண்ட்ஸ் தான் கிடைக்கும். சில சமயம் வந்து நமக்கு வந்து வேலை ஃபுல்லாக வந்து நம்ம சர்வே முடிச்சதுக்கப்புறம் நமக்கு பாயிண்ட்ஸே கிடைக்காது. ஆனால் அது வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம செய்கிறதுக்கு வந்து கரெக்டாக பாயிண்ட்ஸ் வந்து கிடச்சி தான் எனக்கு இந்தளவு வந்து பாயிண்ட் வந்து சேர்ந்துச்சு. ஸோ நீங்களும் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு சும்மா சைடாக ஒரு வந்து சைடு இன்கமுக்கு வந்து வேணும்னா அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஜெனுவான சர்வே சைட் ஏதாவது தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் வந்து கேளுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.